ஹலோ கைஸ், அப்புறம் பாத்ரூமா ஆகாச்சு, என்ன விஷயமா வந்தீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வந்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி லாஸ்ட் நம்ம வெயிட் பண்ணி லாஸ்ட்டு பிஜிஎம்ஐ ஐஓஎஸ்க்கு வந்து இன்னைக்கு காலையில ரிலீஸ் ஆச்சு. நீ அந்த வேலையை பாரு, பேயில போவான், நீ அந்த வேலையை பாரு. ஏன், எதுக்கு? அப்போ வந்து நிறைய நண்பர்கள் வந்து கேஆர் விளையாட்டுருந்தாங்க, அப்போது வந்து அவங்களோட கண்ட்ரோல்ஸ், ஐ மீன் அது காப்பி பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறாங்கன்னா, இந்த நம்ம கண்ட்ரோல்ஸ், நம்ம சென்சிட்டிவிட்டி வேணால் பார்த்து வேணால் காப்பி பண்ணிக்கலாம் பிஜிஎம்ஐக்கு. அப்புறம் வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் மட்டும் வந்து காப்பி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம அதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது உங்களுக்கு என்ன தேவைன்னா, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன், சரிங்களா? அப்போது உங்களுக்கு ஐஓஎஸ் யூசர்ஸ் வந்து ஐபேட், நான் பேசிக்கலி ஐபேடில் தான் விளையாட்டுருக்கேன், சரிங்களா? அப்போ வந்து ஐபேடில் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, பிகாஸ் அதில் வந்து ஓபிபி ஃபைல் அப்படி பிரித்து காட்ட மாட்டாங்க. ஸோ வி நீட் அன் ஆண்ட்ராய்ட் மொபைல், ஓகே? லெட்ஸ் கோ டு ஆண்ட்ராய்ட் மொபைல். ஹலோ கைஸ், நண்பர்களே, அப்போ வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு வந்துட்டோம், சரிங்களா? அப்போ வந்து இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து நம்ம விளையாடுற பிஜிஎம்ஐயும் இருக்கணும், பப்ஜி கேஆரும் இருக்கணும், ஓகேங்களா? அப்புறம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு விபிஎன் தேவைப்படுது, செக்யூர் விபிஎன். அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அதான் ஈஸி. அப்போ கைஸ், லோடாக இருக்குது, செக்யூர் விபிஎனில் போய்கிட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடு இருக்கிற நெட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஓகே, இல்லைனா பொறுமை தேவை. அப்போது வந்து லோடாக இருக்குது, ரிசோர்ஸ் பேக் எதுவுமே டவுன்லோட் பண்ணாதீங்க, நோ ப்ராப்ளம், அதெல்லாம் அவசியமே இல்லை. இதுதான் என்னோடய ப்ரொஃபைல், சரிங்களா? சோலோ ஷேர் இந்த ப்ரொஃபைல், ஓகே? இதுதான் என்னோட, ஏய் வந்துடனே வருது இன்வைட்டு, அப்புறம் வா பண்ணி போயில போயே, அவ ஒரு லூசி, நீ ஒரு கிறுக்கே. இதில் வந்துருக்கு, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எதுவுமே ரிசோர்ஸ் பேக் எதுவுமே டவுன்லோட் பண்ண வேணாம், அப்படியே நம்ம வந்து சும்மா சேஞ்ச் பண்ணேன். அப்புறம் வந்து இப்போ கண்ட்ரோல்ஸில் போய்கிட்டு, இதுதான் என்னோடய ஐபேட் கண்ட்ரோல்ஸ், சரிங்களா? இப்போது இதை எடுத்து உடனே வேறு வேறு இடத்துல இருக்கும், ஏன்னா அது ஐபேடுக்கு வந்து தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இதில் இப்படி தான் தெரியும், சரிங்களா? அப்போ அதில் வந்து பெருசாக தெரியும். நீ என்னடா சொல்கிறது சில்ற புண்டை, எங்களுக்கு தெரியும், நீ சூத்த மூடு. அப்போது நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு இது வந்து சேவ் கொடுத்துட்டு உங்களோட ஓல்டு தானே, இந்த லேஅவுட் எல்லாம் ஓல்டு தானே, அது முடிவு பண்ணிக்கிட்டு கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சேவ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்புறம் எக்ஸிட் பண்ணிக்கிட்டு சென்சிட்டிவிட்டி வாங்க, சென்சிட்டிவிட்டியும் நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க, எல்லாமே உங்களோட சென்சிட்டிவிட்டி தானா அப்படி பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்லோட் கொடுங்க, சரிங்களா? அப்லோட் கொடுத்துட்டு அப்லோட் டு க்ளவுட் கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி, அது வந்துருச்சா? சரி, இப்போ நமக்கு விபிஎன் தேவையில்லை, சரிங்களா? அப்போ வந்து விபிஎன் வேணும்னா கட் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணியிருக்கணும், சரிங்களா? அப்போ நம்ம பிஜிஎம்ஐக்கு போகும்போது விபிஎன் போடக்கூடாது, போட்டால் வராது, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃபைல் மேனேஜர் போக போகிறோம், ஃபைல் மேனேஜர் போயிட்டு இங்கே நிறைய ஃபோல்டர் இருக்கும், சரிங்களா? இதில் வந்து ஆண்ட்ராய்ட் போங்க, டேட்டா, அப்புறம் வந்து உங்களோட கேஆர் பப்ஜி கேஆர் ஓபிபி எல்லாம், சாரி ஓபிபி இல்லை, இது சேவ்டு டேட்டா, கேம் டேட்டா எல்லாமே இருக்கிற ஃபோல்டர் இங்கே இருக்கும். இது ஃபஸ்ட்டு வந்து
இது வந்து பப்ஜி மொபைல் டாட் காம் உங்களுக்கு அங்கே லோ. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க. லோகோ தெரியும் சரிங்களா, அங்கே லோகோ தெரியும். அது பப்ஜி மொபைல் இந்தியாவோடது, பப்ஜி டாட் காம் டாட் பப்ஜி டாட் ஐ மொபைல்னால் பப்ஜி மொபைல் இந்தியாவோடது சரிங்களா. டாட் காம் டாட் பப்ஜி டாட் கேஆர் மொபைல்னால் கேஆரோடது. அதுக்கு உள்ளே போயிட்டு ஃபைல்ஸில் போயிட்டு UE4 கேம் அதில் போயிட்டு ஷேடோ ட்ராக்கர்ஸ் எக்ஸ்ட்ரா, இதில் ஒரு ஃபோல்டர் தான் இருக்கும். ஷேடோ ட்ராக்கர் எக்ஸ்ட்ரா போய் சேவ்டில் போங்க. போனதுக்கப்புறம் அதுக்குள்ளே போனால் சேவ் கேம்ஸ்னு இருக்கும் சரிங்களா. சேவ் கேம்ஸ் அதில் அது கரெக்டாக இதுக்குள்ளே தான் போகணும், தப்பாக போனால் கிடைக்காது. கீழே வந்தால் உங்களோட லேஅவுட்டு, இதுதான் உங்களோட வந்து லேஅவுட்டோட ஃபைல்ஸ் சரிங்களா. இது நீங்கள் வந்து இப்போ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களோட ஃபோன்லேயே இருக்குது. அதோட ஃபைல்ஸ் தான் இது. இது 1, 2, 3, 4, 5, 6, 7 அதிலிருந்து 8 வரைக்கும் இருக்கும். அது 1, 2, 3, 4, 5, 6, 7 9, 9, 10, 11 இருக்குங்க சரிங்களா. அதை அப்படி எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணுன்னா காப்பி பண்ணிக்கலாம், இல்லைன்னா மூவ் பண்ணிக்கலாம். காப்பி கொடுத்து இங்கே ஸ்டோரேஜ், இன்டர்னல் ஸ்டோரேஜ், இதான் உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் போயிட்டு ஆண்ட்ராய்ட் போங்க. அப்புறம் ஆண்ட்ராய்ட் போங்க. ஆண்ட்ராய்ட் போனதுக்கப்புறம் வந்து டேட்டா, டேட்டாவில் வந்து இப்போ நம்ம இந்த ஃபைல் வந்து டைரெக்டாக இதில் போட போகிறோம், இப்படி பிஜிஎம்ஐக்கு போட போகிறோம் சரிங்களா. டாட் காம் இதுதான் பிஜிஎம்ஐயோட ஃபோல்டர். இதுதான் பப்ஜி பப்ஜின்னு தான் இருக்கும், ஆனால் பிஜிஎம்ஐ தான் சரிங்களா. இப்போ ஃபைல்ஸ்குள்ளே போய் E4U அதே மெத்தட் தான் சரிங்களா. இதில் போய் சேவ்டில் போய் சேவ் கேம்ஸ்குள்ளே போய் இங்கே தான் உங்களோட லேஅவுட் இருக்கும் சரிங்களா. இதுதான் உங்களோட பிஜிஎம்ஐயில் இருக்கிற லேஅவுட்டு. அது தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ வந்து இங்கே பேஸ் கொடுக்கலாம். பேஸ் கொடுத்தா இப்படி கேட்கும், அது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஒன்றுன்னா ஓகே கொடுத்துருங்க. ஒன்று அப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா. சரி இப்போ இதெல்லாம் தேவையில்லை. இப்போ வந்து பிஜிஎம்ஐ ஓப்பன் பண்ணலாம் சரிங்களா. பிஜிஎம்ஐ ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரி அப்போ பிஜிஎம்ஐ ஓப்பன் ஆகிருக்கு கைஸ். இது வந்து நம்ம ஃபைல் மாற்றுறதுனால, ஃபைல் மாற்றுறது இதில் இல்லீகல். ஸோ இது வந்து அதுக்கப்புறமா இது டிலீட் பண்ணணும் சரிங்களா. அப்போ வந்து லாகின் டு ஃபேஸ்புக், நான் ஃபேஸ்புக் தான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் எதாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், லாகின் ஆயிரும். அப்போ ஓகே கைஸ், இதுதான் என்னோட குளோபல் அக்கௌண்ட் சரிங்களா. நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தேன் சரிங்களா. இப்போ வந்து நம்ம நிறைய இருக்குது, ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, வேணுன்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. நான் கலெக்ட் பண்ணிட்டேன், ஆனால் இங்கே ரெட்டு எரியுது பார்க்கலாம் இல்லை சரிங்களா. ஏமாத்துறானுங்க. அப்போ இப்போ வந்து உங்களோட அந்த கேஆரில் இருக்கிற அப்படியே லேஅவுட்டெல்லாம் இதற்கு வந்திருக்கணும் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த செட்டிங்ஸில் போய்கிட்டு கண்ட்ரோல்ஸ் போய் கஸ்டமைஸ் கொடுத்தா அந்த செட்டிங்ஸ் பிஜிஎம்ஐயில் வந்திருக்கு சரிங்களா. அப்போ வந்து சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்து லேஅவுட் அப்லோடட்னு காட்டும். அதுக்கப்புறம் அது வந்ததுக்கப்புறம் எக்ஸிட் பண்ணுங்கள். எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் வந்து சென்சிட்டிவிட்டி, சென்சிட்டிவிட்டி அதே சென்சிட்டிவிட்டி இருக்கும். அது நான் அந்த காப்பி பண்ணது தான் சென்சிட்டிவிட்டி. அதிலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபைல் காப்பி பண்ண சொன்னேனே, அதுதான் இந்த சென்சிட்டிவிட்டி சரிங்களா. இப்போ இது வந்து நம்ம ஒரு கனெக்ஷனுமே, ஐபேடுக்கு ஒரு கனெக்ஷனுமே இல்லாமல்
நம்ம அப்லோடு இது பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ வந்து அதுக்கு முக்கியமாக அப்லோட் டு க்ளவுட் இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் தான் இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தான் இருக்குது சரிங்களா. அது வந்து அப்லோட் பண்ணும், க்ளவுடுக்கு அப்லோட் பண்ணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிட்டீங்களா சரிங்களா, அப்லோட் பண்ணியாச்சு. அப்புறம் இப்போ வந்து நீங்கள் எது எந்த அக்கௌண்ட் எந்த ஃபோனில் போய் லாகின் பண்ணாலும் உங்கள் இது கண்ட்ரோல்ஸ் அங்கே கிடைக்கும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம ஐபேடுக்கு போவோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க. இந்த உயிர் வந்து உங்களுக்காக தாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களை நான் கண்ணும் கருதும் பார்த்துக்குவோங்க. இது வந்து என்னோட கேஆர் அக்கௌண்ட். ஸோ இது வந்து மாற்றிக்கிட்டு சரிங்களா, இதெல்லாம் மாற்றிக்கிட்டு பேட்டில் கிரவுண்ட் மொபைல்ஸ் மொபைல் இந்தியான்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இது வந்து மறுபடியும் அது இருந்தால் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் எடுக்கணும் ஓகேங்களா. அது ரிஃப்ரெஷ் ஆகுறது தான் பண்ணுறேன். அப்போது இது லோட் ஆகட்டும் பார்க்கலாம். இதுலேயுமே அப்புறம் வந்து நீங்கள் விபிஎன் ஏதாச்சும் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணுங்கள். ஆன் பண்ணால் வரக்காகாது, பிஜிஎம்ஐ வரக்காகாது, இந்தியா சர்வர் மட்டும்தான் சரிங்களா. அதை வந்துருக்கு என்னோடய ப்ரொஃபைல் பிஜிஎம்ஐ ப்ரொஃபைல் தான் சரிங்களா, பிஜிஎம்ஐ ப்ரொஃபைல் அதில் காட்டினா அதே இதுதான் பிஜிஎம்ஐ ப்ரொஃபைல். இதில் எதுவுமே நான் ஆடலை, குளோபலாகவும் ஆடலை சரிங்களா. அப்புறம் வந்து இங்கே செட்டிங்ஸில் வந்து கண்ட்ரோல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரோல் இங்கே கிடைக்கும், கண்ட்ரோல் கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து க்ளவுடில் சேவ் பண்ணியிருக்கீங்க சரிங்களா. அப்போது இங்கே வந்து பண்ணால் இங்கே கிடைக்கும், கிடைச்சே ஆகணும். இல்லைனா ஸ்டெப்ஸ் ஏதாச்சும் தப்பாக போட்டிருந்தால் வராது, ஸ்டெப்ஸ் கரெக்டாக போட்டிருந்தா இந்த மாதிரி வரணும், வந்துருக்கணும், கன்ஃபார்ம் 100% வரணும் ஓகேங்களா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க. இந்த உயிர் வந்து உங்களுக்காக தாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களை நான் கண்ணும் கருதும் பார்த்துக்குவோங்க. ஆனால் வீடியோ மட்டும் போட மாட்டேங்க. அண்ணா அடி அடி. நீங்க என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்ங்க. கட் பண்றா கட் பண்றா ரொம்ப மோட்றேன் புண்டா எடிட்ல போயிருமில்ல.